குரு பகவானின் பரிகாரஸ்தலமான புலியறை சதாசிவ மூர்த்தி திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள புலியறை என்ற ஊரில் அருள்மிகு சதாசிவ மூர்த்தி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். 9 கோல்களில் பூரண சுபகிரகராக வணங்கப்படுபவர் குரு பகவான் ஆவார். பொதுவாக தட்சிணாமூர்த்தி சன்னதி சிவனாலயத்தின் தெற்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கி இருக்கும். ஆனால் இத்தலத்தில் மூலவருக்கும் வாசலில் உள்ள நந்திக்கும் நடுவே உள்ளது. புளிய மரத்தின் அடியில் சிவன் அருட்காட்சி தந்ததால் புளியறை என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது. கோயிலுக்குள் நுழைய 27 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை 27 நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றன. ஜாதக தோஷம் உள்ளவர்கள் இந்த படிகளில் ஏறி சென்று சிவனை பூஜித்தால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. தோஷம் நீங்கும் சிவாலயமாக இருந்தாலும் தட்சிணாமூர்த்திக்கே மதிப்பு. குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் நிகழும் ஸ்ரீ பிளவ ஆண்டு ஐப்பசி மாதம் 27 தேதி, அதாவது 13/11/2021 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆனார். அதனையொட்டி கோவில் வளாகத்தில் குரு பரிகார சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், தேன், பஞ்சாமிரதம், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட மகா கும்பம் கொண்டு வரப்பட்டு சங்காபிஷேகமும் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மஞ்சள் வண்ண மலர்களால் குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு குரு அஷ்டோத்தர சிறப்பு அர்ச்சனையும் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அருள் பெற்று சென்றனர்.